ஹாய், குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் கான்ஃப்ளிக்ட். இது ஆர்கனைசேஷனல் பிஹேவியரில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். கான்ஃப்ளிக்ட்டுங்கிற யூனிட்டில் வரும் வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் அ கான்ஃப்ளிக்ட். எக்ஸாம் வைஸ்னா இட் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்டின், வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் கான்ஃப்ளிக்ட். எவ்ரி க்வெஸ்டின் பேப்பராக appears this question as the various levels of conflict or the types of the conflict. இதுக்கு formal definition, according to Joey Kelly, conflict is defined as opposition or a dispute between persons or groups or ideas. conflict na modal adha the group members ku irukalam illa group organization employees ku irukalam இல்லை ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் இருக்கலாம், இல்லை டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் இருக்கலாம், யாருக்கு வேணாலும் இருக்கலாம். பட் கான்ஃப்ளிக்ட் இஸ்னா அன் அவாய்டபிள் திங், மஸ்ட் பி தேர் இன் எனி ஆர்கனைசேஷன். திஸ் இந்த டெஃபினேஷன் கொடுத்தவர் ஜெய் கெல்லி. அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறது ஆப்போசிஷன் ஆர் டிஸ்பியூட் இந்த பிட்வீன் பர்சன்ஸ், குரூப்ஸ் ஆர் ஐடியாஸ். பர்சன் டு பர்சன் அந்த டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் தான் நடக்கலாம். குரூப்புக்குள்ளே தான் வியூஸ் அண்ட் தாட்ஸ் தான் மேட்ச் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சமயத்தில் கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ். தென் லெவல்ஸ் ஆஃப் அ கான்ஃப்ளிக்ட், த ஃபஸ்ட் தான் டைப் இஸ் ந இன்ட்ரா ஆர்கனைசேஷன் கான்ஃப்ளிக்ட். த வேர்டு இன்ட்ராங்கிறதுக்கு வித்தின்ங்கிறது மீனிங். Wherever the intra coming within, wherever the inter coming, அதுக்கு அர்த்தம் in between. Here intra organization conflict, conflict that occurs within an organization, organization உள்ள நடக்கிற ஒரு conflicts. இந்த வகை கான்ஃப்ளிக்டை intra organization conflict-னு சொல்லுவாங்க. Such a conflict occurs at the interfaces of organization functions. Employees organization function பண்ணும்போது இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் தான் அரைஸ் ஆகும். இட் கேன் அக்கர் அலாங் த வெர்டிக்கல் அண்ட் த ஹரிசாண்டல் டைமென்ஷன்ஸ் ஆஃப் த ஆர்கனைசேஷன். வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் டைமென்ஷன்ஸ் மீன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆர்கனைசேஷன். There is various levels of an organizations. Vertical wise na means the managers and the subordinates ku idaiyil vara conflicts. Horizontal da conflict nu sonna department ku layum work groups ku idaiyil vara conflict. Next type is now inter organization conflict. இந்த கான்ஃப்ளிக்ட் அக்கர்ஸ்ன பிட்வீனா டூ ஆர் மோர் ஆர்கனைசேஷன்ஸ், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட கம்பெனிகளுக்கு இடையில் வர்ற ஒரு மோதலுக்கு பேர் இன்டர் ஆர்கனைசேஷன் கான்ஃப்ளிக்ட். திஸ் கான்ஃப்ளிக்ட் இஸ் நாட் சிமிலர் டு காம்படிஷன். காம்படிஷன் வேறு, கான்ஃப்ளிக்ட் வேறு, போத் ஆர் நாட் த சிமிலர் திங். எக்ஸாம்பிள், கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் சப்ளையர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எஸ்பெஷலி வித் த க்ளோஸ் லிங்க்ஸ் நவு பாசிபிள். இன்டர் ஆர்கனைசேஷன் கான்ஃப்ளிக்ட்னா எங்கே பார்க்கலாம்னா சப்ளையர்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். சப்ளையரை நம்மளுக்கு சப்ளை பண்ண வரும்போது அவருக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் இடையில் வர சண்டை அல்லது மோதல் இன்டர் ஆர்கனைசேஷன் கான்ஃப்ளிக்ட்டுக்கு கீழே வரும். நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி, இன்ட்ரா குரூப் கான்ஃப்ளிக்ட். ஹியர் த வேர்ட் இஸ் இன்ட்ரா, விச் மீன்ஸ் வித்தின் ஏ குரூப். Within the group, occurs among them members of your group. Group lo la members ku ulla varamodal. They usually occurs na in early stages of a group development. Group development in the starting position la irukkumbole indha mari modalgal varum. It may occur na due to different ways of doing tasks or reaching group's goals.
குரூப் மெம்பர்ஸ் வந்து ஒரே மாதிரி வேலை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்குள்ள வேலை செய்கிற மெத்தட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். அவங்க அந்த கோலை அடைகிறதுக்கான பாத் வந்து டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அப்படின்னு நடக்கும்போது அங்கே கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ். நெக்ஸ்ட் தான் இன்டர் குரூப் கான்ஃப்ளிக்ட். இதுக்கு மீனிங் கான்ஃப்ளிக்ட் வந்து அரைஸ் ஆகும் குரூப் டு குரூப். ஒரு குரூப்புக்கு இன்னொரு குரூப்புக்கு இடையில் கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ். இட் மே அக்கர் தட் டு டூ டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டூயிங் டாஸ்க்ஸ் ஆர் ரெடியூசிங் குரூப்ஸ் ஆஃப் கோல்ஸ். ரீசன் வந்து சேம் ரீசன் ஃபார் த இன்ட்ரா குரூப் கான்ஃப்ளிக்ட். வேலை செய்கிற மெத்தடு மாறும்போது, அவங்க அந்த கோலை அடையிறதுக்கான பாத் மாறும்போது கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ். நெக்ஸ்ட் தான் இன்டர் பர்சனல் கான்ஃப்ளிக்ட். இந்த கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகிறது இரண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட மக்கள் ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கும்போது அவங்களுக்கு இடையில் நடக்கலாம். இட் அக்கர்ஸ் டு டு டிஃப்ரென்சஸ் அண்ட் வியூஸ் அபவுட் வாட் ஷுட் பி டன். இரண்டு பீப்புளோட வியூஸ் அண்ட் தாட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது அவங்களுக்கு என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு மோதல் வரும். இட் ரிக்யர்ஸ் மோர் எஃபர்ட்ஸ் அண்ட் மோர் ரீசோர்சஸ் டு கெட் ஏ டாஸ்க் டன் டு டு த கான்ஃப்ளிக்ட். இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ட் அரைஸ் ஆகும்போது அதை ரீசால்வ் பண்ணுறதுக்குன்னு நிறைய எஃபர்ட்டும் அதற்கான செலவும் அதிகமாக இருக்கும். அதை போட்டால் தான் அந்த வேலையை முடிக்க முடியும். டிஃப்ரென்சஸ் இன் ஓரியன்டேஷனுங்கிறது நோக்குதல். டு ஒர்க் அண்ட் டைம் இன் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஒர்க் வைஸ்னா இல்லை டைம் வைஸ் வந்து டிஃப்ரென்சஸ்னால் அரைஸ் ஆகும்போது இந்த பீப்புளுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ். அடுத்து லாஸ்ட் டைப் இன்ட்ரா பர்சனல் கான்ஃப்ளிக்ட். இது இண்டிவிஜுவலுக்கு உள்ளே நடக்கும். ஒரு மனுஷனுக்கு உள்ளேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும். சச் அ கைண்ட் ஆஃப் ஒன்னா கான்ஃப்ளிக்ட் இன்ட்ரா பர்சனல் கான்ஃப்ளிக்ட். இட்ஸ் அ த்ரெட் டு டு யுவர் பர்சன்ஸ் வேல்யூஸ். இது ஒரு மிரட்டுற மாதிரி, ஒரு பர்சன் வேல்யூஸை வந்து த்ரெட் பண்ணுற மாதிரி. இட் அக்கர்ஸ் டு இட் ஏ ஃபீலிங் ஆஃப் அன்ஃபர் ட்ரீட்மெண்ட். வெனவர் ஏ பர்சன் லுக் அட் த அன்ஃபர் ட்ரீட்மெண்ட் த டைம் த கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ். இட் மே அக்கர் டு இட் மல்டிபிள் அண்ட் கான்ட்ராடிக்டரி சோர்சஸ் ஆஃப் த சோசியலைசேஷன். சமூகத்தில் தான் முரண்பாடுகள் நிலவும் பொழுதும் பல ரீசனுக்காண்டே இதுக்கு கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ். இட் இஸ் ரிலேட்டட் டு த கான்ஃப்ளிக்ட் ஆஃப் பீப்புள்ஸ் ஒபீனியன்ஸ் ஆக்ஷன்ஸ் ஆர் கேரக்டர்ஸ் அண்டு த ஃபீலிங் ஆஃப் த அன்ஃபேர்னஸஸ். பீப்புள்ஸோட ஒபீனியன் மாறும்போது, ஆக்ஷன்ஸ் மாறும்போது, அவங்களோட பண்புகள் மாறும்போது, இல்லைன்னா அவங்களோட அன்ஃபேர்னஸஸ்னால் பர்சன் டு பர்சன் மாறும்போது ஒரு மனுஷனுக்கு உள்ள கான்ஃப்ளிக்ட் வில் அரைஸ். Thank you, we will see you again with another session. Until then, stay tuned, stay blessed. Bye. இதோட இங்கிலீஷ் வெர்ஷன் உண்டு. Whoever needs it, they will use it. They can use it. Thank you. We will see you again.